வெல்கம் டு அதியமான் டீம் ஜாப்ஸ். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சென்னை நீதிமன்றம் மூலமாக வெளியிடப்பட்ட ஒரு வேலைவாய்ப்பு அறிவிப்புக்கான ஃபைனல் லிஸ்ட் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. சரிங்களா, யார் யாரெல்லாம் செலக்ட் பண்ணியிருக்காங்களோ அந்த லிஸ்ட் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இது வழி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் பட்டன் கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே போல் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு ரெகுலராக நோட்டிஃபிகேஷன் வந்துட்டே இருக்கும். எப்போலாம் புது வீடியோ வரமோ அப்போலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ ஒவ்வொரு கோர் ஜாப்புக்கு நீங்கள் அப்ளை பண்ணும்போது எல்லா வகையான தகவலும் வெப்சைட்டில் தான் அப்டேட் பண்ணுவாங்க. சரிங்களா, டிஸ்ட்ரிக் இ கோர்ட்டோட வெப்சைட்டில் தான் அப்டேட் பண்ணுவாங்க. மற்றபடி உங்களுக்கு தகவல் வந்து தனிப்பட்ட முறையில் பகிர்ந்து கொள்ளப்பட மாட்டாது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ எல்லா வகையான தகவலும் டிஸ்ட்ரிக் கோர்ட்டோட வெப்சைட்டில் அப்டேட் பண்ணும்போது நீங்கள் அதை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கணும். சரிங்களா, இது என்ன நோட்டிஃபிகேஷனான ரிசல்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சென்னை நீதிமன்றம் மூலமாக வெளியிடப்பட்ட போஸ்ட் ஆஃப் எக்ஸாமினர் அந்த நோட்டிஃபிகேஷனாக ரிசல்ட் தான் இது. சரிங்களா, போஸ்ட் ஆஃப் எக்ஸாமர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எழுத்து தேர்வு இருந்தது, அதே போல் நேர்முக தேர்வு, ரிட்டர்ன் எக்ஸாம், அடுத்து வந்து இன்டர்வியூ இருந்தது. இது ரெண்டுமே முடிஞ்சு இப்போ ஃபைனலாக வந்து அவங்க ரிசல்ட் கொடுத்துருக்காங்க. யார் யாரை செலக்ட் பண்ணியிருக்காங்க அந்த லிஸ்ட் எல்லாமே இதே பேஜில் கீழே PDF ஃபைல் கொடுத்துருக்கோம். ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். சரிங்களா, ஒவ்வொரு நோட்டிஃபிகேஷன் பொறுத்தவரையும் அதுக்கான ஃபாலோ வந்து உங்களுக்கு ரொம்பவே முக்கியம். ஸோ அது வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கணும். எந்த நோட்டிஃபிகேஷன் நீங்கள் அப்ளை பண்ணாலும், சரிங்களா, தமிழ்நாட்டில் வெளியிடப்படக்கூடிய எந்த ஒரு மாவட்ட நீதிமன்ற வேலைவாய்ப்புக்கு நீங்கள் அப்ளை பண்ணாலும் அது வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு இருந்தீங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு அதுக்கான டீடைல்ஸ் வந்து தெரியும். வெப்சைட்லேயே எல்லா வகையான தகவலும் அப்டேட் பண்ணுவாங்க. சரிங்களா, நோட்டிஃபிகேஷனுக்கான PDF ஃபைல், அதே போல் அடுத்து வந்து யாரெல்லாம் இன்டர்வியூக்கு கால்ஃபர் பண்ணுறாங்க அதற்கான PDF ஃபைல் எல்லாமே அப்டேட் பண்ணுவாங்க. ஒருவேளை உங்களோட அப்ளிகேஷன் வந்து ரிஜெக்ட் ஆனால் அதற்கும் வந்து தனியாக லிஸ்ட் வந்து அப்டேட் பண்ணுவாங்க. சரிங்களா, அது எல்லாமே வெப்சைட்லேயே அப்டேட் பண்ணுவாங்க. எந்த டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறீங்களோ அதற்கான வெப்சைட்டில் நீங்கள் செக் பண்ணணும். ஸோ இந்த நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா போஸ்ட் ஆஃப் எக்ஸாமினர் இதற்கான ரிட்டன் எக்ஸாம் எப்போ நடந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 9/2019. சரிங்களா, ஏற்கனவே உங்களுக்கு February 9 இதற்கான ரிட்டன் எக்ஸாம் நடந்தது. சரிங்களா, ஸோ இது பார்த்தீங்கன்னா இந்த PDF-ல எல்லாரோட நேமும் கொடுத்துருப்பாங்க. யார் யாரெல்லாம் ரிட்டன் எக்ஸாம் எழுதுனாங்க, எழுதுறதுக்கு யாரெல்லாம் கால்ஃபர் பண்ணாங்களோ அந்த தகவல் எல்லாமே தனியாக ஒரு PDF-ல கொடுத்துருப்பாங்க. இந்த PDF-ல உங்களுக்கு 135 பக்கம் இருக்கும். சரிங்களா, ஸோ இந்த PDF-ல வேணால் நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கலாம். அடுத்து இன்டர்வியூ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யார் யாரெல்லாம் கால்ஃபர் பண்ணியிருக்காங்க, அவங்களோட அப்ளிகேஷன் நம்பர், அவங்களோட நேம், சரிங்களா, எந்த கேண்டிடேட், அவங்களோட நேம் எல்லாமே தெளிவாக அவங்க அப்டேட் பண்ணியிருக்காங்க. இவங்களாம் இன்டர்வியூக்கு போனவங்க. சரிங்களா, இன்டர்வியூ எப்போ நடந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா May 14 இவங்களுக்கு எல்லாத்துக்குமே இன்டர்வியூ நடந்திருக்கு. சரிங்களா, நேர்காணல் வந்து இவங்களுக்கு எல்லாத்துக்குமே நடந்திருக்கு. இப்போ ஃபைனல் லிஸ்ட் யார் யாரெல்லாம் செலக்ட் பண்ணியிருக்காங்க அது எல்லாமே தனியாக அப்டேட் பண்ணியிருக்காங்க. சரிங்களா, அப்பாயின்மெண்ட் ஆர்டரே கொடுத்துட்டாங்க. சரிங்களா, யார் யாரெல்லாம் செலக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்ற தகவல் எல்லாமே இந்த PDF ஃபைல் அப்டேட் பண்ணியிருக்காங்க. இந்த PDF ஃபைல் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். சரி, ஸோ இந்த ப்ரொசீஜரை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் தான் அடுத்தடுத்து அப்ளை பண்ணும்போது நீங்கள் ஃபாலோ பண்ணுவீங்க கரெக்டாக. சரிங்களா, ஸோ இந்த தகவல் எல்லாமே நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. யார் யாரை செலக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் நம்பர், அவங்களோட நேம் கொடுத்துருக்காங்க. அப்ளிகேஷன் நம்பர் 1928 ஜெயஸ்ரீ, இவங்களை செலக்ட் பண்ணியிருக்காங்க. அதே போல் அப்ளிகேஷன் நம்பர் 1038 தினேஷ் ராஜா, கீதாலட்சுமி, நித்யா, சர்மிலா பானு, பிரதீப், இவங்க எல்லாமே செலக்ட் பண்ணியிருக்காங்க. சரிங்களா, ஸோ இதிலேயே பார்த்தீங்கன்னா டெம்பரரி அப்பாயின்மெண்ட் அப்படின்னு தெளிவாக கொடுத்துட்டாங்க. இந்த கேண்டிடேட்டும் பார்த்தீங்கன்னா தற்காலிகமாக தான் பணி நியமனம் செய்கிறத அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. சரிங்களா, ஸோ இந்த நோட்டிஃபிகேஷன் மூலமாக ரிட்டன் எக்ஸாம் கிளியர் பண்ணியிருக்காங்க, இன்டர்வியூ கிளியர் பண்ணியிருக்காங்க, இப்போ வந்து தற்காலிகமாக அவங்கள பணி நியமனம் செஞ்சுருக்காங்க அப்படின்றத அவங்க தெளிவாக கொடுத்துருக்காங்க. என்னிலேருந்து இவங்க டியூட்டியில் ஜாயின் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3/6/2019. சரிங்களா, June 3 இவங்க வந்து ஜாயின் பண்ணலாம் அப்படின்ற தகவலும் கொடுத்துருக்காங்க. ஸோ இதே போல் தான் அடுத்தடுத்த நோட்டிஃபிகேஷன் வரும்போது, அடுத்தடுத்த கோர்ட் நோட்டிஃபிகேஷன் வரும்போது இந்த ஃபாலோப் தான் நீங்கள் ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும். இவங்களுக்கான சேலரி டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க, 19,500 to 62,000. ஸோ இந்த தகவல் எல்லாமே அடுத்தடுத்த நோட்டிஃபிகேஷன் எந்த ஒரு கோர்ட்டுக்கான நோட்டிஃபிகேஷன் இருந்தாலும் இதே போல் தான் நீங்கள் ஃபாலோ பண்ணும். சரிங்களா, ஸோ எது வந்தாலுமே அவங்க யார் யாரெல்லாம் ரிஜெக்ட் பண்ணுறாங்க, எந்தெந்த அப்ளிகேஷன் ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க, அடுத்து நேர்காணலுக்கு யார் கூப்பிடுவாங்க, அந்த தகவல் எல்லாமே தனி PDF எல்லாம் அப்டேட் பண்ணிடுவாங்க. அது நீங்கள் வெப்சைட்டில் செக் பண்ணிக்கலாம். சரிங்களா, இந்த அதே போல் ஒவ்வொரு கோர்ட்டுக்கு நோட்டிஃபிகேஷன் போடும்போதும் அடுத்தடுத்த ஃபாலோப்புக்கான வீடியோ நம்ம சேனலில் அப்டேட் பண்ணுவோம், அது நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பார்த்த PDF எல்லாம் நீங்கள் டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னா அந்த பேஜில் இருக்கக்கூடிய லிங்க் கிளிக் பண்ணிட்டு நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இந்த வாரத்திலே பார்த்தீங்கன்னா ஏற்கனவே 3 கோர் ஜாப் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. சரிங்களா, சென்னையிலே 2 நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க, அதே போல் காஞ்சிபுரத்தில் ஒரு நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அந்த தகவல் எல்லாமே ஆல்ரெடி நம்ம வீடியோவை பார்த்துருக்கோம், அதை செக் பண்ணிக்கோங்க. சரிங்களா, காஞ்சிபுரம் கோர்ட் நோட்டிஃபிகேஷன், அதே போல் மெட்ராஸ் ஹைகோர்ட், அதே போல் சென்னை சிவில் கோர்ட்டுக்கான ஜாப் நோட்டீஸ் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. சரிங்களா, இந்த ஜாப்ஸ்லாம் நீங்கள் 8th 10th முடிச்சிருந்தாவே அப்ளை பண்ணலாம். தமிழ் எழுத படிக்க தெரிஞ்சாலும் அப்ளை பண்ணலாம். சரிங்களா, அதெல்லாம் பார்த்துட்டு நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். உங்களுக்கு இதை பற்றின ஏதாவது டவுட் இருந்தால் அந்த வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். நம்மளோட வெப்சைட்டில் அப்டேட் பண்ணக்கூடிய எல்லா வகையான தகவலும் உங்களுடைய இமெயில் ஐடிக்கு உடனுக்குடன் அனுப்பிச்சிடற இந்த இடத்துல உங்களுடைய இமெயில் கொடுத்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றியுடன், அதியமான் டீம் ஜாப்ஸ். நன்றி, வணக்கம். இது வழி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் பட்டன் கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே போல் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு ரெகுலராக நோட்டிஃபிகேஷன் வந்துட்டே இருக்கும். எப்போலாம் புது வீடியோ வரமோ அப்போலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும்.